சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். உலகலாமறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் 8ஆம் தேதி முதல் மார்ச் 14ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற ஒரு வாரம், திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெற இருக்கின்ற ஒரு வார ராசி பலனை காண இருக்கின்றோம். 8/3/2021 முதல் 14/3/2021 முடிய நடைபெற இருக்கின்ற 12 ராசிகளுக்கான ராசி பலனை காண்பதற்கு முன்பாக இந்த வாரம் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலே ஆரம்பத்தில் 8 மற்றும் 9, 10 ஆகிய 2 நாட்களும் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரம் ஆகிய 2 நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. 8, 9 ஆகிய 2 நாட்களும் ரிஷபராசி அன்பர்களுக்கும், அதே போல 9, 10, 11 ஆகிய 3 நாட்கள், மார்ச் 9, 10, 11 ஆகிய 3 நாட்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கும், அதே போல 12ஆம் தேதி, 13ஆம் தேதி ஆக, அதே போல 14ஆம் தேதி ஆகிய 12, 13 ஆகிய 2 நாட்கள் கடகராசிக்கும், 14ஆம் தேதி சிம்ம ராசிக்கும் சந்திராஷ்டமம் நிகழ்கிறது. ஸோ 8+9 ரிஷபம், 9, 10, 11 மிதுனம், 12, 13 கடகம், 14ஆம் தேதி சிம்மம். அப்போ ரிஷபம் முதல் சிம்ம ராசி வரையில் இந்த 7 நாட்களும் சந்திராஷ்டமம் நிகழ்கிறது. இந்த ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் வேறு ஏதேனும் விசேஷங்கள் வருகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக அன்பர்களை இந்த வாரத்தை பொறுத்தவரையிலே 13ஆம் தேதி அமாவாசை அன்றைய தினம் நடைபெறுகிறது. ஸோ அது ஒன்றுதான். 13ஆம் தேதி ஒரு அமாவாசை நிகழ்கிறது. அது மட்டும்தான் இந்த வாரத்தில் விசேஷமாக உள்ளது. அதே போல் பிரதோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 10ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது, 11ஆம் தேதி மகா சிவராத்திரி. ஸோ 10ஆம் தேதி பிரதோஷம், 11ஆம் தேதி மகா சிவராத்திரி விழா நடைபெறுகிறது. மகா சிவராத்திரி மாசி மாதம், அதுவும் அந்த மாசி மாதம் முடிஞ்சு அந்த சிவராத்திரி முடிஞ்சு 2ஆம் நாள் பெரிய அமாவாசை, அதாவது மசான கொள்ளைன்னு சொல்லக்கூடிய பெரிய அமாவாசை நடைபெறுகிறது. ஸோ மகா சிவராத்திரி பிளஸ் ஒரு பெரிய பிரதோஷம், ஒரு மசான கொள்ளை சார்ந்த ஒரு அமாவாசை, இந்த 3 விசேஷங்களும் இந்த வாரத்தில் நடைபெறுகிறது. ஸோ இந்த 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி முடிய 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மேஷராசியை பொறுத்தவரையிலே சிறப்பானதாகவே இருக்கும். காரணம் என்னன்னா, இப்பதான் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் முடிவடைந்துள்ளது. அதோடு மட்டுமல்ல, மேஷராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாகவே அமைகிறது. எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எதுவானாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரம் உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போல மேஷராசி அன்பர்களே, புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே போல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவது, அல்லது பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்குறது, இல்லை வண்டி வாகனங்களை விற்பது, சேல்ஸ் பண்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். அதே போல வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, மனை வாங்குவது, ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சி எடுப்பது, அட்வான்ஸ் கொடுப்பது போன்ற விஷயங்கள்ல கூட நீங்க கொஞ்சம் விசிட் பண்றது, சைட் விசிட் பண்றது, அதெல்லாம் கூட நீங்க முயற்சிகள் எடுப்பீர்கள். அதே போல ஆன்மீகத்துல அதிக கவனம், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதே போல மேஷராசின் பிள்ளை இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். உங்களுக்கு எப்பொழுதும் மனசுல இருந்து வரக்கூடிய அந்த பயம் நீங்கும். மனசுல நல்ல ஒரு தைரியமான சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இந்த வாரத்தை பொறுத்தவரையில் மேஷ ராசிக்கு மகிழ்ச்சியான வாரமாக அமைகிறது. அடுத்தபடியா ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரையில வாரத்தின் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆகியனால ஏற்கனவே ரிஷபராசிக்கு நேரம் சரியில்லை. அங்கு இருக்கக்கூடிய ராகு பகவான் போராத குறைக்கு 7க்கும் 12க்கும் உடையவன் வேட ராகுவோட சேர இருக்கிறார். ஸோ இதெல்லாம் மனசுல வச்சு பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போது ஒருவேளை ஒரு பக்கம் சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. இப்போ இதெல்லாம் மனசுல வச்சு பார்க்கும்போது அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது, பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது, அது 2 வீலரா இருந்தாலும் பரவாயில்ல, 4 வீலரா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நீங்க அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், கவனமாக சென்று வர வேண்டும். வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக அக்கறை, நிதானமாக செயல்படுவது சிறப்பை தரும். அதே போல ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் மிக முக்கியம். ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல கபடி தொழில்துறைகளை பொறுத்தவரையிலே சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், நல்ல முயற்சிகள் கைகூடும். அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு ரிஷப ராசி நேயர்களே. அடுத்ததாக மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசியை பொறுத்தவரையில 9, 10 மற்றும் 11 ஆகிய 3 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஸோ இந்த மார்ச் 9, 10, 11 ஆகிய செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஏறக்குறைய வாரத்தில் 3 நாட்கள் என்று சொல்கின்ற பொழுது நிச்சயமாக அதில் பாதி வாரம் கடந்து விடுகிறது. ஆகவே வாரத்தின் ஆரம்ப நாட்களே சந்திராஷ்டமம் நிகழ்வதனாலே அதிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் வார்த்தையை விடுவது, வம்பு வழக்கு போன்ற விஷயத்துல கொண்டு போய் சிக்கலை மாட்டி விட்டுடும். அதோடு மட்டுமல்லாது வார்த்தை பிரயோகங்கள், தேவையில்லாமல் பேசுறது, சம்பந்தமில்லாமல் தலையிடுவது இதெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டியது இருக்கும். அதே போல ஷியூரிட்டி போறது, கையெழுத்து போற விஷயங்கள் இதெல்லாம் கூட கொஞ்சம் தள்ளி போடுவது சிறப்பை தரும். அதே போல புதிய முயற்சிகள் எடுப்பதை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமைக்கு மேல பார்த்துக்கலாம், இல்லை அமாவாசை வளர்விரையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய முயற்சிகள் இருக்குமே. ஆனால் அந்த புதிய முயற்சிகளை அடுத்த வாரங்களில் தள்ளி போடுவது சிறப்பு. இந்த வாரத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசிக்கு பக்தி, தெய்வ வழிபாடு பாதுகாப்பை தரும். அடுத்தபடியா கடக ராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களை, இந்த வாரத்தை பொறுத்தவரையிலே 12, 13 ஆகிய 2 நாட்களும் கடுமையான சந்திராஷ்டமமாக நிகழ்கிறது. முழுக்க சந்திரன் உங்க ராசிக்கே அஷ்டம சந்திராஷ்டமமாக அமைகிறது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி அன்பர்கள் அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். தேவையில்லாத வம்பு வழக்கில் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசக்கூடாது. மனைவியோ கணவனோ கோபப்படுவார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் அனுசரித்து போவது உங்களுக்கு சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக ஃபேமிலி, குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும். ஆகியனால நீங்கள் என்னதான் நல்ல விஷயங்கள் பேசினாலும் அல்லது நன்மைகளை எடுத்து சொன்னாலும் அது அங்கே தவறாகவே படும். அதே போல பிள்ளைகள் இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் கூட உங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கோ அல்லது உங்களை ஒரு சில இடங்களில் தவறாக பிரயோகம் செய்வதற்கோ வாய்ப்புகள் உண்டு. ஆகியனால குடும்ப விஷயத்திலே அதிக அக்கறை தேவை. அதோடு மட்டுமல்லாது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளுக்கு லேசாக தலை தூக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது கடக ராசிக்கு சிறப்பை தரும். அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இந்த வாரத்தின் கடைசி நாளான 14ஆம் தேதி சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த அடுத்த வாரம் தொடங்குகின்ற பொழுதுதான் சிம்ம ராசிக்கு ஸ்ட்ரகிளிங் இருக்கும். ஆனாலுமே கூட இந்த வாரத்திலேயே கடைசி நாள் என்று சொன்னாலுமே கூட கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது சிறப்பை தரும். அதே சமயத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சில நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். உங்களுக்கான சப்போர்ட்டான விஷயம், உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு வந்து சேரும், இனிமையான செய்திகள் வந்து சேரும். அதே போல தொலை தூரத்திலிருந்து, ரொம்ப தூரத்துல இருந்து, பிறந்த ஊர்ல இருந்து, ரிலேஷன்ஷிப்ல இருந்து, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அல்லது உங்க பார்ட்டியில இருந்து நிச்சயமா உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். ஆரோக்கியம் கைகூடும். ஆரோக்கியம் மேம்படும், செலவீனங்கள் குறையும், வருமானங்கள் அதிகரிக்கும். மொத்தத்தில் சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரம். அடுத்ததாக கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசியை பொறுத்தவரையில் இந்த வாரம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமா அது மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாகத்தான் இருக்கும். ஏன்னா போன வாரம் தான் மங்கள நிகழ்ச்சிகள், மங்கள செய்திகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்து முடிச்சிருப்பீங்க. அதே போல சுப விரயங்களாக இருக்கும். ஸோ அந்த நினைவுகள், மகிழ்ச்சிகரமான நினைவுகள் உங்க மனசுல நிலையாக குடிகொண்டிருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் கன்னிராசிக்கு அந்த நினைவுகளிலேயே அந்த சுபமான நினைவுகள்லாம் மகிழ்ச்சியான சுகத்தை கொடுக்கக்கூடிய, மனசுக்கு எது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த விஷயங்களை நினைச்சு அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு அது சம்பந்தமா பேசிட்டு கொஞ்சம் கிராஸ் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். செலவுகளும் இருக்காது, வரவுகளும் இருக்காது, நற்சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே சமயத்துல ஒரு மகிழ்ச்சியான சிந்தனைகள் எல்லாம் நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஸோ குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். உங்களுடைய சிந்தனைகளுக்கும் உங்களுடைய கற்பனைகளுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் குடும்பத்துல நல்ல அக்கறையும் அதே சமயத்துல வரவேற்பும் இருக்கும். சோ குடும்பத்தோட மகிழ்ச்சி, குடும்பத்தோடு இந்த வாரம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவீர்கள். அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாகவே அமைகிறது. அதே போல ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவன் ராசிக்கு 6ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பண கஷ்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல, பணம் கொடுத்து வாங்குறது விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறையாக நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத அந்த ஜாமீன் கொடுக்கறது, ஜாமீனுக்கு கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வேணாம். விடாமுயற்சி தேவை, அப்பதான் உங்களால வெற்றி பெறவே முடியும். அதே போல நம்பிக்கை தேவை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய, அவங்களுக்கு நீங்க என்ன தன்னம்பிக்கூடியவர், நல்லா செயல்படக்கூடியவங்க, சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவங்க, தேனீக்களை போல இருக்கக்கூடியவர்கள். ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு சோர்வு உங்களுக்கு ஏற்படும். நம்மளால வெற்றி பெற முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு மனச்சோர்வு உங்களுக்கு ஏற்படுவது இயற்கை. ஆகினால எப்பொழுதும் வேகமாக இருங்கள், சுறுசுறுப்பாக இருங்கள், அதிகமாக உழையுங்கள். அப்பொழுதுதான் இந்த வாரத்தை உங்களால கடந்து வர முடியும். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் இந்த வாரம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா சிறப்பானதாகவே இருக்கும். எடுக்கிற முயற்சிகளிலே வெற்றி, தொழிலே ஆகட்டும் அல்லது வியாபாரத்தில் ஆகட்டும், நடைபெற இருக்கின்ற எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் தொழில நல்ல முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதாகவே இருக்கும். அதே போல தொழில்துறையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதிய வரவு செலவுகள் அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அதே போல நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய கடன் சுமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அவர்கள் மூலமாக அனுகூலங்கள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி இந்த வாரம் முழுவதுமே விருச்சிக ராசி என்பவர்கள் கொஞ்சம் பிஸியாகவே இருப்பார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையும். அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவே அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். இன்னும் ஒரு 15 நாள்ல அவர் அதிசாரத்தை தொடங்க இருக்கிறார். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் ஒரு பயணத்திற்கு தயாராக இருப்பீர்கள். ரொம்ப நாள் ஆச்சு நான் வெளியூர் போயிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு நான் வெளிநாடு போயிட்டு, அந்த மாதிரி சொல்லி ஒரு பிரயாணத்திற்கு நீங்க தயாராக இருப்பீர்கள். அது சார்ந்த மன மகிழ்ச்சியில மனசுல ஒரு ரெக்க கட்டி பிறக்கிற மாதிரி நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியில போக போறோம் அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும். அதே போல ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு ஏற்படும். அதே போல பிரயாணம் சேர்ந்தது அவங்க ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சமீப காலங்களில் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட ஆரோக்கியத்திலிருந்து கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மீண்டும் ஒரு மெடிக்கல் செக்அப் செஞ்சு கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல இந்த சனி பகவானுக்கு விளக்கேற்றுவது, சனிக்கிழமையில நவகிரகங்களை வழிபாடு செய்வது, சிவபெருமான் வழிபாடு செய்வது இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா மகர ராசி, மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ராசியில் இருக்கக்கூடிய சனிச்சந்திரன் நிலையாக இருந்தாலுமே கூட குரு பகவான் மட்டும் தன்னுடைய அதிச்சாரத்தை நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ இந்த அவிட்டம் நட்சத்திரத்தை நோக்கிய பிரயாணத்தை மேற்கொண்டு விட்டார். ஆனால் சனி இன்னும் இங்கே உத்திராட நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணாமல் இருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது அதிவேகமாக செயல்படக்கூடிய குரு பகவான். அப்போது மகர ராசி என்பர்கள் இந்த வாரத்தில் வேக வேகமாக செயல்படுவார்கள். ஆனாலும் அவர்களால் வெற்றிக்கணி என்பதை பறிக்க இயலாது. அதிக முயற்சிகளை மேற்கொள்வார்கள், ரொம்ப கடுமையாக உழைப்பார்கள். எப்படியாவது இன்றைக்கி நம்ம காசோடு தான் வீட்டுக்கு போனோம், இன்றைக்கி நம்ம சம்பளம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு ஒரு முடிவோடு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வருவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உழைப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனால் வீட்டுக்கு போகும்போது பதில் கிடைக்குமா என்று கேட்டால் அது சந்தேகம். ஆக எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். ஆனாலும் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவது கடினம். ஆகவே அதிக முயற்சிகள் தேவை. முயற்சி மட்டுமே உங்களுக்கு உறுதுணையாகவும் நம்பிக்கை தரக்கூடியதாகவும் இருக்கும். நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததாக கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? கும்பராசிக்கு சென்ற வாரத்தை விட இந்த வாரம் சிறப்பானதாகவே இருக்கும், மகிழ்ச்சியானதாக இருக்கும். அதே சமயத்தில் வரவு செலவுகள் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக மருத்துவ துறைகள் சிறந்து விளங்கும். ஃபார்மா, மெடிக்கல் பிளஸ் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு பக்கம் இயர் எண்டிங் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீங்க. நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் ரொம்ப வேலை பலு அதிகரிக்கும். வேலை செய்ய வேண்டிய நேரகாலங்கள் அதிகரிக்கும். ஸோ அரசு அதிகாரிகளுக்கு பணி சுமைகள் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது எப்பொழுதும் ஒரு மனசு ஒரு மகிழ்ச்சியாகவும், அதே சமயத்தில் கொஞ்சம் வேகமாகவும், அதே சமயத்தில் கொஞ்சம் பிஸியாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த வாரத்தை பொறுத்தவரையில மிதமானதாக இருக்கும். கடந்த வாரங்களில் தான் அவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது சொன்னேன். அதே சமயத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீண் விரயங்கள் நடந்திருக்கும்னு சொன்னால், அலைச்சலை கொடுத்துருக்குன்னு சொன்னால், அப்போ அவங்க போயிட்டு வந்த டயர்டில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ பிரயாணங்கள் போயிட்டு வந்த அந்த டயர்டு மனசில் ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஹெவியாக பாடி பெயின் இருக்கிற மாதிரி தோணும். அந்த முட்டுவலி சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, முதுகு சம்மந்தப்பட்ட இடங்களில் வலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிபி, சுகர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் செக் பண்ண ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கவும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ள வேண்டும். மற்றபடி வருமானம், வேலை வாய்ப்பு, குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகம் போன்ற விஷயங்கள்லாம் நல்லா சிறப்பானதாகவே இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் வண்டி வாகனத்தை சென்று வருகின்ற போது அதிக கவனமாக சென்று வர வேண்டும். புதிய வீடு கட்டுதல், அதற்கான முயற்சி எடுக்கிறது, இல்லை புதிய இடம் வாங்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈடுபடுவீங்க. ஸோ அந்த வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இதுக்கான முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும். உங்கள் தொழில் சார்ந்த முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றி தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலுக்காக நீங்கள் நிறைய முயற்சிகளையும் முன்னேற்பாடுகளையும் செய்வீர்கள். இதெல்லாம் உங்கள் எதிர்காலத்துக்கு உதவக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் 12 ராசி அன்பர்களுக்கும் நற்பலன்களை தர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், அருளாசி செய்கிறேன். வாராகி அம்பாரை பிரார்த்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.